அத்தியாயம் நான்கு ஆற்றல் மிக்க செயல்முறைகள் முனைவர் ஜோவிட்டாலே கூறுகிறார் ஏராளமான மக்கள் நிகழ்காலத்தின் கைதிகளாக முடக்கப்பட்டவர்களாக மாட்டிக்கொண்டவர்களாக உணர்கின்றனர் இச்சமயத்தில் உங்களது சூழல் எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய தற்போதைய யதார்த்தம்தான் நீங்கள் ரகசியத்தை உபயோகிக்க துவங்குவதன் விளைவாக உங்களுடைய தற்போதைய எதார்த்தத்தில் மாற்றம் ஏற்பட துவங்கும் உங்களுடைய தற்போதைய யதார்த்தம் அல்லது உங்களது தற்போதைய வாழ்க்கை நீங்கள் சிந்தித்துக்கொண்டிருந்த எண்ணங்களினால் ஏற்பட்ட விளைவுதான் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் மாற்ற போது அவை அனைத்தும் முற்றிலுமாக மாறிவிடும் கிறிஸ்டியன் டி லார்சன் கருத்து ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் அவனது தலைவிதியை நிர்ணயித்து கொள்ள இயலும் என்பது சரியான எண்ணத்தின் சக்தி குறித்து பூர்ணமாக விழித்து கொண்டுள்ள ஒவ்வொரு மனதின் முடிவாகும் லிசா நிக்கோலஸ் கூறுகிறார் உங்களது சூழலை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் உங்களது சிந்தனையை மாற்ற வேண்டும் உங்களுக்கு வரும் கடிதங்களில் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு பில் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் என்ன நடக்கும் கண்டிப்பாக அது அங்கு இருக்கும் பில் இருக்குமோ என்று பயந்து கொண்டே நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெளியே போகிறீர்கள் நீங்கள் மிகச்சிறந்த எதையும் ஒருபோதும் எதிர்பார்த்ததில்லை நீங்கள் கடன் பற்றியே சிந்திக்கிறீர்கள் கடனையே எதிர்பார்க்கிறீர்கள் அதனால் கடன் தலைக்காட்டத்தானே செய்யும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை உறுதி செய்கிறீர்கள் கடனை கட்டச் சொல்லி ஏதேனும் கடிதம் இன்று வந்திருக்குமா ஆம் வந்திருக்கிறது வாங்கிய கடனை திருப்பி கட்டச் சொல்லி இன்று கடிதம் வந்திருக்குமா ஆமாம் வந்திருக்கிறது ஏன் ஏனெனில் நீங்கள் கடனை திருப்பி கட்டக்கோரும் தகவல்கள் வரும் என்று எதிர்பார்த்து இருந்தீர்கள் அது வந்தது அதற்கு காரணம் ஈர்ப்பு விதி உங்களுடைய எண்ணங்களுக்கு எப்போதும் கீழ்ப்படிவது தான் உங்களுக்கு நீங்களே ஒரு உதவி செய்து கொள்கிறீர்களா இன்று ஒரு காசோலையை எதிர்பாருங்கள் எதிர்பார்ப்பு ஒரு ஆற்றல் மிக்க ஈர்ப்பு சக்தியாகும் ஏனெனில் அது பொருட்களை உங்களை நோக்கி கவர்ந்திழுக்கிறது பாப் பிராக்டர் கூறுவது போல விருப்பம் நீங்கள் விரும்பும் பொருட்களோடு உங்களை தொடர்பு படுத்துகிறது எதிர்பார்ப்பு அதை உங்கள் வாழ்வினுள் இழுத்து வருகிறது நீங்கள் விரும்புவற்றை எதிர்பாருங்கள் விரும்பாதவற்றை எதிர்பார்க்காதீர்கள் இக்கணத்தில் நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூற முடியுமா ஜேம்ஸ் ரே கூறுகிறார் நிறைய பேர் தங்களுடைய தற்போதைய நிலையை பார்த்து கூறுகின்றனர் இதுதான் நான் என்று அது நீங்கள் அல்ல அது நீங்களாக இருந்தவர் உதாரணமாக உங்களது வங்கிக் கணக்கில் போதுமான பணம் இல்லை என்றோ அல்லது நீங்கள் விரும்பும் உறவு உங்களிடம் இல்லையென்றோ அல்லது உங்களது ஆரோக்கியமும் உடல் வலிமையும் சொல்லிக் போல் இல்லை என்றே வைத்து கொள்ளலாம் அது தற்போதைய நீங்கள் இல்லை அது உங்களுடைய கடந்த கால எண்ணங்கள் மற்றும் செயல்களின் எச்சம் எனவே நாம் எப்போதும் கடந்த காலத்தில் மேற்கொண்ட செயல்கள் மற்றும் எண்ணங்களின் எச்சத்தில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய தற்போதைய நிலவரத்தை பார்த்து அதை வைத்து உங்களை நீங்கள் விவரித்து கொண்டால் அதைவிட மேலாக எதையும் பெற இயலாத ஒரு படுக்குழிக்குள் உங்களையே நீங்கள் தள்ளிவிட்டு கொண்டிருக்கிறீர்கள் இன்றிருக்கும் நாம் நமது எண்ணங்களின் விளைவே என்று புத்தர் கூறுகிறார் நான் உங்களுடன் ஒரு செயல்முறையை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் கோர்டாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் தி ப்ரூமிங் ஷியர்ஸ் ஆஃப் ரிவிஷன் என்ற தலைப்பில் அளித்த ஒரு விரிவுரையிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது இச்செயல்முறை என் வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒவ்வொரு நாளும் தூங்கப்போகும் முன் அன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பற்றி நினைத்து பார்க்குமாறு நெவில் பரிந்துரை செய்கிறார் ஏதாவது ஒரு சம்பவமோ அல்லது சில கணங்களோ நீங்கள் விரும்பியபடி நடைபெற்றிருந்தால் அவற்றை உங்கள் மனத்திரையில் உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே உங்கள் மனதில் மீண்டும் படைக்கும்போது அன்றைய தினத்தின் உங்களது அலைவரிசையை சுத்தப்படுத்துகிறீர்கள் அதோடு அடுத்த நாளுக்காக ஒரு புதிய சமிக்கையையும் புதிய அலைவரிசையையும் ஒளிபரப்புகிறீர்கள் உங்களுடைய வருங்காலத்திற்கான புதிய படங்களை நீங்கள் வேண்டுமென்றே உருவாக்குகிறீர்கள் அதில் தாமதம் என்ற பேச்சுக்கே இடமில்லை எப்போது வேண்டுமானாலும் அதை மாற்றிக்கொள்ளலாம் தலைப்பு நன்றி உணர்தலின் ஆற்றல் மிக்க செயல்முறை தலைவர் ஜோ விட்டாலே கூறுகிறார் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க துவங்க இக்கணத்தில் எதை செய்யலாம் முதலில் செய்ய வேண்டியது நீங்கள் எதற்கெல்லாம் நன்றியுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு பட்டியலை தயாரிப்பதுதான் அது உங்களுடைய ஆற்றலை இடம்பெயர செய்து உங்களது சிந்தனையில் மாற்றத்தை தூண்டும் இப்பயிற்சிக்கு முன் நீங்கள் உங்களது புகார்கள் பற்றி பிரச்சனைகள் பற்றி உங்களிடம் இல்லாத விஷயங்கள் பற்றி கவனம் செலுத்தியிருக்கக்கூடும் இப்பயிற்சிக்கு பிறகு நீங்கள் முற்றிலுமாக வேறான திசையில் செல்வீர்கள் உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருக்கும் அனைத்து விஷயங்கள் குறித்தும் நன்றியுணர்வை தெரிவிக்க துவங்குங்கள் நன்றியுணர்தல் உங்களுடைய முழு மனதையும் பிரபஞ்சத்தின் படைப்பாற்றலுடன் ஐக்கியப்படுத்தக்கூடியது என்ற கருத்து உங்களை பொறுத்தவரை புதிதாக இருக்குமெனில் அது குறித்து நன்றாக சிந்தியுங்கள் அது உண்மை என்பது உங்களுக்கு புரிந்துவிடும் என்று கூறுகிறார் பிளஸ் வாட்டில்ஸ் மார்ஷி ஷைமாப் கூறுகிறார் உங்கள் வாழ்க்கையில் மேலும் அதிகமான நல்ல விஷயங்களை கொண்டு வருவதற்கான மிக சரியான வழி நன்றியுணர்தல்தான் முனைவர் ஜான் க்ரோ உளவியலாளர் மற்றும் சர்வதேச பேச்சாளர் எனது மனைவியிடமிருந்து தான் செய்யும் சிறு சிறு வேலைகளுக்கு பாராட்டு பெறும்போது ஒவ்வொரு ஆணும் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவான் தெரியுமா மேலும் மேலும் அப்படிப்பட்ட விஷயங்களையே செய்ய விரும்புவான் இது எப்போதும் பாராட்டை பற்றியது அது விஷயங்களை கவர்ந்திழுக்கிறது ஆதரவை பற்றி இழுக்கிறது டாக்டர் ஜான் டி கூறுகிறார் எதையெல்லாம் நாம் சிந்திக்கிறோமோ எதற்கெல்லாம் நன்றியுடையவர்களாக இருக்கிறோமோ அவற்றையெல்லாம் நாம் நம் வாழ்க்கையில் தருவித்து கொள்கிறோம் ஜேம்ஸ் ரே கூறுகிறார் நன்றி உணர்தல் என்னை பொறுத்தவரை மிக சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி தினசரி காலையில் நான் கண்விழித்தவுடன் கூறுவது இதைத்தான் நன்றி ஒவ்வொரு நாளும் காலையில் நான் படுக்கையிலிருந்து இறங்கும்போது என் கால் தரையில் தொட்டவுடன் நான் கூறுவது இதைத்தான் நன்றி பின் நான் பல் தேய்க்கும் போதும் காலையில் செய்யும் பிற வேலைகளின் போதும் நான் எதற்கெல்லாம் நன்றியுடையவனாக இருக்கிறேன் என்று அலசுவேன் ஏதோ கடமை போல ஒரு சடங்கு போல நான் செய்வதில்லை நான் அதை உணர்வுபூர்வமாக நன்றியுணர்வுடன் வெளியிடுவேன் ஜேம்ஸ் ரே தன்னுடைய இந்த சக்தி மிக்க நன்றியுணர்தல் பயிற்சி பற்றி பகிர்ந்து கொண்டதை படமாக எடுத்த நாளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அன்றிலிருந்து ஜேம்ஸின் செயல்முறையை என் வாழ்வு முறையாக மாற்றிக்கொண்டேன் ஒவ்வொரு நாள் காலையிலும் அப்புத்தம் புதிய தினத்திற்காக என் நன்றியுணர்தல் உணர்வு பூர்வமாக தெரிவிக்காமலும் வாழ்வில் நான் நன்றி நன்றியுணர்தலோடு இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் நினைவு கூறாமலும் நான் படுக்கையை விட்டு எழுந்திருப்பதில்லை பின் படுக்கையிலிருந்து இறங்கும்போது ஒரு கால் தரையில் பட்டவுடன் நான் நன்றி என்றும் மறுகால் தரையில் பட்டவுடன் உங்களுக்கு என்றும் கூறுவேன் குளியலறை நோக்கி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் நான் தொடர்ந்து நன்றி என்று கூறிக்கொண்டே செல்வேன் நான் குளித்து கொண்டிருக்கும் போதும் தயாராகி கொண்டிருக்கும் போதும் தொடர்ந்து உங்களுக்கு நன்றி என்று கூறிக்கொண்டும் மனப்பூர்வமாக அதை உணர்ந்து கொண்டும் இருப்பேன் அன்றைய தினத்திற்காக நான் தயாராகி இருக்கும்போது நான் ஏற்கனவே நூற்று கணக்கான முறை நன்றி என்று கூறியிருப்பேன் இப்படி செய்வதன் மூலம் நான் என் தினத்தை சக்தி மிக்க ஒன்றாக உருவாக்கிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அன்றைய தினத்திற்காக அலைவரிசையை நிர்ணயித்துக் கொள்கிறேன் படுக்கையிலிருந்து தட்டு தடுமாறி எழுந்து அன்றைய தினம் என்னை கட்டுப்படுத்த அனுமதிப்பதற்கு பதிலாக நான் அத்தினம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு பிரகடனம் செய்து கொள்கிறேன் ஒரு நாளை துவங்குவதற்கு இதைவிட சக்தி வாய்ந்த வழி ஏதும் கிடையாது உங்கள் வாழ்வின் சிருஷ்டிகர்த்தா நீங்கள்தான் அதனால் உங்களது நாளை ஒரு நோக்கத்துடன் உருவாக்க துவங்குங்கள் வரலாறு நெடுங்கிலும் மாபெரும் அவதார புருஷர்களுடைய போதனைகளின் அடிப்படை அம்சமாக நன்றியுணர்தல் இடம்பெற்றுள்ளது என் வாழ்வை மாற்றியமைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வேலஸ் வால்டிலாஸால் எழுதப்பட்ட தி ஷைன் ஆஃப் கெட்டிங் ரிச் புத்தகத்தில் இடம்பெற்றிருந்த அத்தியாயங்களிலேயே நீளமானது நன்றியுணர்தல் அத்தியாயம்தான் இரகசிய திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த ஆசான்கள் ஒவ்வொருவரும் நன்றியுணர்தலை தங்களது நாளின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொண்டிருந்தனர் அவர்களின் பலரும் தங்களது நாளை நன்றியுணர்தல் உணர்வோடும் எண்ணத்தோடும் துவங்குகின்றனர் அற்புதமான மனிதரும் வெற்றிகரமான தொழில் முனைவோருமான ஜோ சுகர்மேன் ரகசியம் திரைப்படத்தை பார்த்துவிட்டு என்னை தொடர்பு கொண்டார் அப்படத்தில் தனக்கு மிகவும் பிடித்த பகுதி நன்றியுணர்தல் செயல்முறை பற்றியது என்று அவர் என்னிடம் தெரிவித்தார் அவரது நன்றி உணர்தல் உபயோகம்தான் தன் வாழ்வில் சாதித்த அனைத்திற்கும் பங்களிப்பு செய்துள்ளது என்று கூறினார் அவர் தன்னை நோக்கி ஈர்த்து கொண்ட மாபெரும் வெற்றிகளுக்குப் பிறகும் கூட அவர் தொடர்ந்து தினமும் சிறு சிறு விஷயங்களில் கூட நன்றி உணர்தலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் கார் நிறுத்த இடம் கிடைத்தவுடன் அவர் எப்போதும் நன்றி என்று உணர்வு கூற தவறுவதில்லை நன்றியுணர்தலின் சக்தியையும் அது தன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்த்த அனைத்து சிறப்பான விஷயங்களையும் அவர் அறிந்திருந்ததால் நன்றி உணர்தல் இன்று அவரது வாழ்க்கை முறையாகவே மாறிவிட்டது நான் படித்த எல்லாவற்றிலிருந்தும் இரகசியத்தை பயன்படுத்தி என் வாழ்வில் நான் பெற்ற அனைத்து அனுபவங்களில் இருந்தும் தனித்து மேலோங்கி இருப்பது நன்றியுணர்வின் சக்தித்தான் இரகசியத்தை படித்துணர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பின்பற்றுவது என்று நீங்கள் தீர்மானித்திருந்தீர்கள் என்றால் நன்றி உணர்தலை கடைப்பிடியுங்கள் உங்களது வாழ்க்கை முறை ஆகும் வரை நம்பிக்கை உணர்தலை கடைப்பிடியுங்கள் அது உங்களது வாழ்க்கை முறை ஆகும் வரை முனைவர் ஜோ விட்டாலே கூறுகிறார் உங்களிடம் ஏற்கனவே இருப்பவை பற்றி நீங்கள் வித்தியாசமாக உணரத் துவங்கியதும் நீங்கள் சிறந்த விஷயங்களை இன்னும் அதிகமாக உங்களை நோக்கி கவர்ந்தெழுப்பீர்கள் நீங்கள் நன்றி செலுத்த வாய்ப்பளிக்கும் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு மேலும் மேலும் கிட்டும் நீங்கள் உங்களை சுற்றிலும் உற்று நோக்கி நான் விரும்பும் கார் என்னிடம் இல்லை நான் ஆசைப்படும் வீடு எனக்கு கிடைக்கவில்லை நான் ஏங்கிய மனைவி எனக்கு கிடைக்கவில்லை நான் விரும்பிய ஆரோக்கியம் என்னிடம் இல்லை என்று கூறிக்கொண்டு போதும் போதும் நிறுத்துங்கள் அவையெல்லாம் உங்களிடம் இல்லாதவை அதில் கவனம் செலுத்தாமல் ஏற்கனவே உங்களிடம் இருக்கும் நன்றி பாராட்டத்தக்க விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் அது இதை படித்துக்கொண்டிருக்கும் உங்களது கண்களாக இருக்கலாம் உங்களிடம் இருக்கும் நேர்த்தியான உடைகளாக இருக்கலாம் உங்களிடம் ஏற்கனவே இருப்பவை குறித்த நன்றி உணர்வு உங்களிடம் தோன்றும்போது நீங்கள் விரும்புபவை உங்களை விரைவாக வந்தடையும் வாலஸ் வாட்டில்ஸ் கூறுகிறார் தங்கள் வாழ்க்கையில் மற்ற எல்லாவற்றிலும் சரியான ஒழுங்கை கொண்டிருப்பவர்கள் கூட வறுமையில் உழல காரணம் அவர்களிடம் நன்றியுணர்தல் இல்லாதிருப்பதுதான் உங்களிடம் ஏற்கனவே இருப்பவை குறித்து நீங்கள் நன்றியற்றவர்களாக இருந்தால் சிறப்பானவற்றை இன்னும் அதிகமாக உங்கள் வாழ்வில் நீங்கள் கொண்டு வருவது இயலாத காரியம் ஏன் நீங்கள் நன்றியற்றவர்களாக இருக்கும்போது வெளிப்படுத்தும் அனைத்து உணர்ச்சிகளும் எண்ணங்களும் எதிர்மறையானவையாக இருக்கும் அது பொறாமை காழ்ப்புணர்ச்சி அதிருப்தி இல்லாமை போன்ற எந்த உணர்வுகளாகவும் இருக்கலாம் அந்த உணர்வுகள் உங்களுக்கு வேண்டியதை கண்டிப்பாக கொண்டு வராது அது நீங்கள் வேண்டாம் என்று நினைப்பவற்றைத்தான் அதிகமாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த எதிர்மறை உணர்ச்சிகள் உங்களுக்கு நல்லது செய்ய இருப்பவற்றை கூட உங்களிடம் அண்டவிடாமல் கெடுத்துவிடும் உங்களுக்கு ஒரு புதிய கார் வேண்டும் என்று வைத்து கொள்வோம் ஆனால் ஏற்கனவே உங்களிடம் இருக்கும் பழைய கார் மீது உங்களுக்கு நன்றியுணர்வு இல்லை என்றால் அந்த ஆதிக்க உணர்வுதான் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு அனுப்பி கொண்டிருப்பீர்கள் அப்போது உங்களிடம் இருப்பவை குறித்து நன்றியோடு இருங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் நன்றி பாராட்டக்கூடிய அனைத்து விஷயங்கள் குறித்தும் சிந்திக்க துவங்கினால் அப்படி நன்றியுணர்தலோடு இருக்கும் மேலும் பல விஷயங்கள் குறித்து வரும் கணக்கற்ற எண்ணங்களால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் நீங்கள் அதை செய்ய துவங்க வேண்டும் அவ்வளவுதான் சிறப்பு விதி அந்த நன்றி பாராட்டும் எண்ணங்களை பெற்றுக்கொண்டு மேலும் அதே போன்ற எண்ணங்களை உங்களுக்கு அளிக்கும் நன்றியுணர்தல் அலைவரிசையில் நீங்கள் நிலை கொண்டிருப்பீர்கள் வாழ்வின் சிறப்பான அம்சங்கள் உங்களை நோக்கி அணிவகுத்து புறப்பட்டுவிடும் அலஸ் வால்டிஸ் கூறுகிறார் நன்றியுணர்தலை தினசரி பழக்கமாக்கிக் கொண்டால் அது உங்களது செல்வம் உங்களை வந்தடையும் வாய்க்காலில் ஒன்றென செயல்படும் புரோவர் கூறுகிறார் எதுவுமே சரியாக நடப்பதில்லை அல்லது நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கிறது என்று புலம்ப நேர்ந்த சூழல்களை நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் கண்டிப்பாக சந்தித்திருப்போம் என் குடும்பத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டபோது சாலையோரம் கிடந்த சாதாரண கூழாங்கல் ஒன்றை நான் கண்டெடுத்தேன் அதை என் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு இக்கல்லை தொடும் போதெல்லாம் நன்றி பாராட்டக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கொள்ளப் போகிறேன் என்று எனக்கு நானே கூறிக்கொண்டேன் அதனால் ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்தவுடன் என் ஒப்பனை மேஜை மீது இருக்கும் அக்கல்லை எடுத்து என் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு நான் நன்றியுணர்வுடன் இருக்கும் விஷயங்களையெல்லாம் நினைவு கூறுவேன் அதே போல இரவிலும் என் பாக்கெட்டை காலி செய்யும்போது மீண்டும் அதையே செய்வேன் இது தொடர்பாக எனக்கு ஒரு அற்புதமான அனுபவம் ஏற்பட்டது ஒரு சமயம் நான் வைத்திருந்த அக்கல் கீழே விழுந்துவிட்டது அப்போது என்னுடன் இருந்த தென்னாப்பிரிக்க நண்பர் ஒருவர் அது என்ன என்று கேட்டார் நான் அவருக்கு அக்கல்லை பற்றி விவரித்தேன் அவர் அதை நன்றியுணர்வுகள் என்று அழைத்தார் பின் அவர் தனது சொந்த நாடான தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றுவிட்டார் இரண்டு வாரங்கள் கழித்து அவரிடமிருந்து எனக்கு ஒரு மின்னஞ்சல் வந்தது அதில் அவர் என் மகன் ஒரு அபூர்வமான வியாதியால் இறந்து கொண்டிருக்கிறான் அது ஒரு விதமான ஈரல் அழற்சி நோய் எனக்காக மூன்று நன்றியுணர்வு கற்களை அனுப்ப முடியுமா என்று கேட்டிருந்தார் அது நான் தெருவோரம் கண்டெடுத்த கல் அதனால் அவருக்கு சரி அனுப்புகிறேன் என்று பதிலளித்தேன் அக்கற்கள் தனித்துவம் வாய்ந்தவையாக இருக்க வேண்டும் என்ற நினைவோடு அருகில் இருந்த ஒரு நீரோடைக்கு சென்று சில நல்ல கற்களை பொறுக்கியெடுத்து அவருக்கு அனுப்பி வைத்தேன் நான்கைந்து மாதங்கள் கழித்து அவரிடமிருந்து பதில் வந்தது அதில் அவர் என் மகன் இப்பொழுது தேறிவிட்டான் நன்றாக உள்ளான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டாக வேண்டும் ஒரு நன்றியுணர்வுகள் தலா பத்து டாலர் வீதம் ஆயிரம் கற்களை விற்று அதை அறக்காரியங்களுக்காக நாங்கள் கொடுத்தோம் உங்களுக்கு எங்கள் நன்றி உரித்தாக்குக என்று எழுதியிருந்தார் ஆகவே நன்றியுணர்தல் மரப்பான்மையை கொண்டிருத்தல் மிகவும் முக்கியமானது காலம் வெளி மற்றும் புவியீர்ப்பு விசை ஆகியவற்றைப் பற்றி நாம் கொண்டிருந்த பார்வையை ஆல்பர்ட் ஐஸ்டின் புரட்சிகரமாக மாற்றினார் அவருடைய வறுமையான பின்புலத்தையும் அவரது எளிய துவக்கத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் அவர் பின்னாளில் இப்படிப்பட்ட சாதனைகளையெல்லாம் சாதித்திருப்பார் என்று எவரொருவரும் கற்பனை செய்திருக்க முடியாது ரகசியம் பற்றி அவருக்கு நிறைய தெரிந்திருந்தது அவர் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான முறை நன்றி என்று கூறிக்கொண்டே இருப்பார் அவருக்கு முன்னால் இருந்த அறிவியல் அறிஞர்கள் அளித்த பங்களிப்புக்காக அவருக்கு ஐஸ்டின் நன்றி தெரிவிப்பார் அது அவரது வேலையில் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளவும் சாதிக்கவும் வழிவகுத்தது இறுதியாக அவர் இதுவரை வாழ்ந்து வந்த மிகச்சிறந்த அறிவியல் அறிஞர்களுள் ஒருவராக திகழ்ந்தார் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்வதை விரைவுபடுத்த படைப்பியக்க செயல்முறையில் நன்றியுணர்தலையும் சேர்த்து கொள்ளலாம் படைப்பியக்க செயல்முறையின் முதற்படியில் பாப் பிராக்டர் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை கேளுங்கள் என்று கூறியிருந்த அறிவுரை நினைவில் இருக்கிறதா அப்படி கேட்கும்போது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுத துவங்குங்கள் ஒவ்வொரு வாக்கியத்தையும் இப்படி துவங்குங்கள் என் மனம் மகிழ்ச்சியாலும் நன்றி பெருக்காலும் நிறைந்துள்ளது நீங்கள் விரும்பியவை ஏற்கனவே கிடைத்து விட்டது போல அதற்கு நன்றி கூறிக்கொள்ளுங்கள் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு சக்திமிக்க சமிக்கையை அனுப்புகிறீர்கள் இன்னும் வந்தடையாத ஒன்று குறித்து இப்போது நன்றியுணர்வுடன் இருப்பதால் அது ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையை வந்தடைந்து விட்டது என்று அச்சமிக்கை தெரிவிக்கிறது காலையில் படுக்கையை விட்டு எந்திரிக்கும் முன் அன்றைய தினம் ஏற்கனவே முடிந்துவிட்டது போல அந்நாள் சிறப்பாக அமைந்திருந்ததாக முன்னதாகவே நன்றி தெரிவிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நான் ரகசியத்தை கண்டுபிடித்து அதை இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவருடனும் பகிர்ந்து கொள்ளும் காட்சியை என் மனதில் பதிய வைத்து கொண்ட கணத்திலிருந்து உலக மக்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரவிருக்கும் இரகசியம் திரைப்படத்திற்கு ஒவ்வொரு நாளும் நன்றியுணர்தலை தெரிவிக்க தவறியதில்லை அந்த அறிவை எப்படி திரைக்கு கொண்டு வரப்போகிறோம் என்பது குறித்து எனக்கு எவ்வித யோசனையும் அப்போது இருக்கவில்லை ஆனால் அதற்கான வழியை கவர்ந்திழுப்பேன் என்று நான் நம்பினேன் நான் கவனத்தை சிதறவிடாமல் எனக்கு முடிவாக என்ன வேண்டுமோ அதிலேயே குறியாக இருந்தேன் முடிவு தெரிவதற்கு முன்பாகவே நான் அது குறித்து ஆழமான உணர்ச்சியை காட்டினேன் அதுவே என் மனநிலையாக மாறிவிட்டதால் அணையின் மதகுகள் திறந்தாற்போல அனைத்து மாயாஜாலங்களும் என் வாழ்வில் பரவின இரகசிய திரைப்பட குழுவினரும் நானும் அன்று உணர்ந்த அந்த ஆழமான நன்றியுணர்வு இன்று வரை தொடர்கிறது ஒவ்வொரு கணத்திலும் அந்த நன்றியுணர்வு எதிரொலித்து கொண்டிருக்கும் ஒரு குழுவாக நாங்கள் மாறினோம் அதுவே எங்கள் வாழ்க்கை முறையானது தலைப்பு அக்காட்சி படைப்பின் சக்திமிக்க செயல்முறை அக படைப்பு என்னும் செயல்முறை பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வந்த மாபெரும் ஆசான்களும் அவதார புருஷர்களும் இன்று நம்மோடு வாழ்ந்து வரும் தலைச்சிறந்த ஆசான்களும் போதித்து வந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் எழுதப்பட்ட சார்லஸ் ஹானலின் தி மாஸ்டர் கீ சிஸ்டம் என்ற புத்தகத்தில் மக காட்சி படைப்பை முழுமையாக அறிந்து கொள்வதற்காக இருபத்து நான்கு வார பயிற்சிகளை அவர் அளித்துள்ளார் மன படைப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக விளங்குவதற்கு காரணம் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை இப்போதே பெற்றிருக்கும் உணர்வையும் எண்ணங்களையும் படைக்கிறீர்கள் சுருக்கமாக கூறினால் எண்ணங்களை காட்சி வடிவில் சக்தியுடன் உருவாக்குவதுதான் தான் படைப்பு அதனால் அது அதே போன்ற சக்தியுள்ள உணர்வுகளையும் உருவாக்குகின்றன நீங்கள் அக்காட்சி படைப்பில் ஈடுபடும்போது பிரபஞ்சத்திற்கு ஆற்றல் வாய்ந்த அலைவரிசையை அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் ஈர்ப்பு விதி அச்சக்தி வாய்ந்த சமிக்கைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் மனதில் எப்படி பார்த்தீர்களோ அப்படியே அக்காட்சியை உங்களுக்கு திருப்பி அனுப்பும் முனைவர் டென்னிஸ் வெயிட்லி கூறுகிறார் நான் அப்பல்லோ விண்வெளி திட்டத்திலிருந்து இந்த காட்சி படைப்பு செயல்முறையை கடன் வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொன்னூறுகளிலும் ஒலிம்பிக் திட்டத்தில் அதை இணைத்தேன் அதற்கு விஷ்வல் மோட்டார் ரிகர்சல் என்று பெயர் நீங்கள் மனதில் காட்சியாக எதை படைக்கிறீர்களோ அது உண்மையிலேயே உங்கள் கண்முள் தோன்றும் மனம் குறித்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நாங்கள் ஒலிம்பிக் ஓட்டக்காரர்கள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் பங்கேற்றவிருந்த ஒலிம்பிக் நிகழ்ச்சியில் ஓடுவதை அவர்களுடைய மனதில் காட்சியாக கற்பனை செய்யுமாறு கூறினோம் அப்போது அவர்களை அதிநவீன பயோ ஃபீட்பேக் கருவியோடு இணைத்தோம் அவர்கள் ஓடுதளத்தில் ஓடும்போது எந்த வரிசை கிரமத்தில் செயல்படுமோ அதே போன்றே அவர்கள் கற்பனையாக ஓடும்போது பட்டதை கண்டு பிரமித்து போனோம் இது எப்படி சாத்தியம் ஏனெனில் அது உண்மையாக நடைபெறுகிறதா அல்லது கற்பனையில் நடைபெறுகிறதா என்பதை மனதால் வேறுபடுத்தி பார்க்க முடியாது நீங்கள் மனதிற்குள் நுழைந்தால் உடலினுள் நுழையலாம் கண்டுபிடிப்பாளர்களையும் அவர்களது கண்டுபிடிப்புகளையும் பற்றி கொஞ்சம் நினைத்து பாருங்கள் ரைட் சகோதரர்களும் விமானமும் ஜார்ஜ் ஈஸ்ட்மேனும் புகைப்பட சுருளும் எடிசனும் மின்விளக்கும் அலெக்சாண்டர் கிரகாம்பெல்லும் தொலைபேசியும் ஏதாவது ஒன்று படைக்கப்பட்டதற்கோ கண்டுபிடிக்கப்பட்டதற்கோ ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது அதை யாரோ ஒருவர் தன் மனதில் காட்சியாக பதிந்திருக்க வேண்டும் அதை அவர்கள் தெளிவாக பார்த்தனர் அதன் இறுதி வடிவத்தை ஒரு காட்சியாக ஒரு படமாக தங்களது மனசிம்மாசனத்தில் அமர்த்தினர் அவர்களது கண்டுபிடிப்புகளை பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளும் அவர்கள் மூலமாக இவ்வுலகிற்கு கொண்டு வந்தன இவர்கள் ரகசியத்தை அறிந்திருந்தனர் எனக்கு புலன்படாத சக்திகள் மீது அவர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது தங்களுடைய கண்டுபிடிப்புகளை நிஜ உலகிற்கு கொண்டுவர பிரபஞ்சத்தின் உதவியை நாடக்கூடிய சக்தி தங்கள் மனதினுள் புதைந்து கிடப்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர் அவர்களுடைய ஆழமான நம்பிக்கையும் வளமான கற்பனையும் மனித குலத்திற்கு பரிணாம வளர்ச்சிக்கு வித்திட்டன இன்று ஒவ்வொரு நாளும் நாம் அதன் பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட மாபெரும் கண்டுபிடிப்பாளர்களிடம் இருந்தது போன்ற மனம் என்னிடம் இல்லை என்று யோசித்து கொண்டிருக்கலாம் அவர்களால் அவற்றை கற்பனை செய்ய முடிந்தது ஆனால் என்னால் முடியாது என்ற ரீதியில் உங்கள் சிந்தனை போகலாம் உங்களது நினைப்பு உண்மையிலிருந்து வெகு தூரத்தில் இல்லை ஆனால் இப்புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து படிக்கும்போது உங்களிடமும் அவர்களிடம் இருந்தது போன்ற அதே மனம் உள்ளது என்பதையும் அதைவிட மேலான விஷயங்களும் உள்ளன என்பதையும் கற்றுக்கொள்வீர்கள் மைக் டூலி கூறுகிறார் நீங்கள் அகக்காட்சி படைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது உங்கள் மனதில் காட்சிகளை ஓடவிட்டு கொண்டிருக்கும்போது எப்போதும் இறுதி விளைவை மனதில் இருத்தியே அதைச் செய்யுங்கள் இதோ ஓர் உதாரணம் உங்களுடைய கைகளை உங்கள் முன்னால் நீட்டிக்கொள்ளுங்கள் அதன் மேற்புறத்தை பாருங்கள் கவனமாக உற்று நோக்குங்கள் உங்கள் தோளின் நிறத்தை சுருக்கங்களை ரத்த நாளங்களை வளையங்களை விரல் நகங்களை நோக்குங்கள் அவற்றை நன்றாக நுணுக்கமாய் பாருங்கள் இப்போது உங்கள் கைகளை மெதுவாக மூடத் துவங்குங்கள் அப்படி மூடும் முன்பாக உங்கள் விரல்கள் ஒரு புத்தம் புதிய காரின் ஸ்டேரிங் வீலை பிடித்திருப்பதை அகக்காட்சியில் பாருங்கள் முனைவர் ஜோ விட்டாலே குறிக்கிறார் அது ஒரு முப்பரிமாண காட்சி அனுபவமாக விளங்கும் அக்கணத்தில் அதுதான் நிஜம் என்பது போல உங்களிடம் ஏற்கனவே அது இருப்பதாக நீங்கள் உணர்வதால் நமக்கு எதற்கு இன்னொரு கார் என்று நீங்கள் வியக்கும் அளவு தத்ரூபமாக அது அமையும் நீங்கள் அகக்காட்சி படைப்பில் ஈடுபடும்போது எந்த நிலையை அடைய வேண்டும் என்பதை முனைவர் ஜோ விட்டாலேயின் வார்த்தைகள் மிக சிறப்பாக தொகுத்துள்ளன நீங்கள் கண்களை திறந்து இந்த பௌதீக உலகிற்குள் மீண்டும் பிரவேசிக்கும்போது உங்களுக்குள் ஒரு மின்னல் வெட்டினால் உங்களது அகக்காட்சி படைப்பு நிஜமாகி விட்டதென்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அந்த நிலை நிஜமானது அந்த தளம் உண்மையானது அங்குத்தான் எல்லாமே படைக்கப்படுகின்றன அந்த நிஜ தலத்தின் விளைவுதான் பௌதிக யதார்த்தம் உங்களது அகக்காட்சி படைப்பின் மூலமாக அந்த நிஜ படைப்புகளினுள் நுழைந்து அதை ஏற்கனவே உணர்ந்து விட்டீர்கள் என்பதால் தான் அது இனியும் தேவைப்படுவது போல உங்களுக்கு தோன்றுவதில்லை அத்தலத்தில் எல்லாமே உங்களுக்கு நிகழ்த்தலத்தில் நிகழ்கிறது அதை உணரும்போது நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள் ஜாக் கேன்ஃபில்ட் கூறுகிறார் உணர்வு தான் உண்மையிலேயே ஈர்ப்பை உண்டாக்குகிறது அகக்காட்சி படைப்போ அல்லது எண்ணங்களோ மட்டும் ஈர்ப்பை தோன்றுவிப்பதில்லை நிறைய பேர் நான் நம்பிக்கை எண்ணங்களை சிந்தித்தாலோ அல்லது எனக்கு வேண்டியதை அகக்காட்சியில் படைத்தாலோ போதும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் அப்படி செய்த பிறகு அபரிமிதமானதாக இருப்பதாகவோ அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதாகவோ நீங்கள் உணரவில்லை என்றால் அது ஈர்ப்பு சக்தியை உருவாக்காது பாப் டாய்லி கூறுகிறார் அக்காருக்குள் நிஜமாகவே இருக்கிறோம் என்ற உணர்வு நிலையில் நீங்கள் உங்களை இருத்திக்கொள்கிறீர்கள் எனக்கு அந்த கார் கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றோ ஒரு நாள் நான் அந்த காருக்கு சொந்தக்காரனாக இருப்பேன் என்றோ நினைக்கக்கூடாது ஏனெனில் அது அந்த உணர்வோடு நெருங்கிய தொடர்புடையது அது அக்கணத்தில் இல்லை வருங்காலத்தில் உள்ளது அந்த உணர்வில் நீங்கள் நிலைத்திருந்தால் அது எப்போதும் வருங்காலத்தில்தான் இருந்து கொண்டே இருக்கும் மைக்கேல் ஃபெர்னாட் ஃபெக்வித் கூறுகிறார் பிரபஞ்சத்தின் சக்தி தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் திறந்த கதவாக உங்களுடைய அந்த உணர்வும் உங்களுடைய அக்காட்சியும் செயல்படும் அலெக்சாண்டர் கிரகாம்பல் கூறுகிறார் அச்சக்தி என்னவென்று என்னால் கூற இயலாது ஆனால் அது இருக்கிறது என்பதை மட்டும் நான் அறிவேன் ஜாக் கேன்ஃபில்டு கூறுகிறார் எப்படி என்று கண்டுபிடிப்பது நமது வேலையல்ல எது என்பதில் காட்டப்படும் நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு மூலமாக எப்படி என்பது வெளிப்படும் மைக் டூலி கூறுகிறார் எப்படி என்பது பிரபஞ்சத்தின் அதிகார எல்லைக்கு உட்பட்டது உங்களுடைய கனவை நீங்கள் சுருக்கமாகவும் விரைவாகவும் இணக்கமாகவும் சென்றடைய கூடிய வழியை பிரபஞ்சம் அறியும் முனைவர் ஜோ விட்டாலே கூறுகிறார் நீங்கள் பிரபஞ்சத்திடம் ஒரு விஷயத்தை விட்டால் அது உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கப்படும் விதத்தை பார்த்து கண்டிப்பாக பயங்கர ஆச்சரியமும் திகைப்பும் அடைவீர்கள் இங்குத்தான் மாயாஜாலங்களும் அற்புதங்களும் நிகழ்கின்றன அகக்காட்சி படைப்பை மேற்கொள்ளும் போது ஐ பூதங்களையும் களத்திற்குள் கொண்டு வருகிறோம் என்பதை ரகசியத்தை போதிக்கும் ஆசான்கள் அனைவரும் உணர்ந்திருந்தனர் நீங்கள் உங்கள் மனதிற்குள் காட்சியைக் கண்டு அதை உணர்வுபூர்வமாக உணரும்போது இக்கணத்தில் உண்மையிலேயே உடைமையாக்கி கொண்டிருப்பது போல உணரும் நம்பிக்கை தளத்திற்கு நீங்கள் உங்களை அழைத்து செல்கிறீர்கள் எப்படி என்பது குறித்து துளிக்கூட கவலையின்றி இறுதி வடிவில் உங்களது முழு கவனத்தையும் செலுத்தி அதை உணர்வுபூர்வமாக உணர்வதன் மூலம் பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஏற்படுத்துகிறீர்கள் உங்கள் மனதில் இருக்கும் காட்சி ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்ட ஒன்றாக தெரிகிறது உங்களது உணர்வும் அவ்வாறே இயங்குகிறது உங்களது மனதும் உங்களுடைய இருத்தலும் அதை ஏற்கனவே நடந்து முடிந்து விட்ட நிகழ்வாக கருதுகின்றன இதுதான் அகக்காட்சி படைப்பு கலை முனைவர் ஜோ விட்டாலே கூறுகிறார் இதை நீங்கள் தினமும் செய்ய வேண்டும் என்று விரும்புவதில் தவறில்லை ஆனால் அதை ஒரு சடங்காக சலிப்பூட்டும் வேலையாக ஆக்கிவிடக்கூடாது ரகசியத்தை பொறுத்தவரை இங்கு முக்கியமானது மகிழ்ச்சியான மனநிலை இந்த மொத்த செயல்முறையும் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வேண்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உவகையுடனும் இசைவுடனும் அதி உத்வேகத்துடனும் நீங்கள் இருக்க வேண்டும் அகக்காட்சி படைப்பை செய்யும் ஆற்றல் எல்லோருக்கும் இருக்கிறது நான் அதை ஒரு சமையலறையின் காட்சியைக் கொண்டு உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்கிறேன் ஆனால் இது வேலை செய்ய வேண்டுமானால் நீங்கள் உங்களது மனதிலிருந்து உங்களுடைய சமையலறை குறித்த அனைத்து எண்ணங்களையும் தூக்கி எறிந்துவிட வேண்டும் உங்களுடைய சொந்த சமையலறையை பற்றி சிந்திக்கவோ கூடாது உங்களது சமையலறையில் இருக்கும் பாத்திரம் அலமாரி பெட்டி அடுப்பு தரையின் அமைப்பு சுவரின் வண்ணம் போன்றவற்றின் உருவங்களை உங்கள் மனதிலிருந்து முற்றிலுமாக நீக்கிவிடுங்கள் இப்போது உங்கள் மனதில் உங்களுடைய சமையலறையின் காட்சி தெளிவாக தெரிந்தது இல்லையா நல்லது நீங்கள் அகக்காட்சி படைப்பை செய்து முடித்து விட்டீர்கள் ஜெனீர் பகரண்ட் கூற்றுப்படி அவர்கள் அறிந்திருந்தார்களோ இல்லையோ ஒவ்வொருவரும் அகக்காட்சி படைப்பை மேற்கொள்கின்றன அகக்காட்சி படைப்பு வெற்றியின் மாபெரும் ரகசியங்களில் தலையாயது அகக்காட்சி படைப்பு குறித்து இதோ ஒரு சுவாரஸ்யமான தகவல் டாக்டர் ஜான் டிமார்டினி தன்னுடைய சிறப்பு கருத்தரங்குகளில் இதை பகிர்ந்து கொள்கிறார் அவர் தெரிவிப்பது இதுதான் நிலையாக இருக்கும் ஒரு காட்சியையோ அல்லது படத்தையோ கற்பனை செய்தால் அதை மனதில் நிலை கொள்ள செய்வது சிரமம் அதனால் உங்கள் காட்சியில் ஏராளமான இயக்கங்கள் இருக்கும்படி பார்த்து கொள்ளங்கள. இதை உறுதி செய்து கொள்ள நாம் மீண்டும் சமையலறை உதாரணத்தையே எடுத்துக்கொள்ளலாம் இப்போது இப்படி கற்பனை செய்யுங்கள் நீங்கள் சமையலறைக்குள் நுழைகிறீர்கள் குளிர்சாதன பெட்டியை அணுகி அதன் கைப்பிடியை பிடித்து கதவை திறந்து உள்ளே ஒரு குளிரான தண்ணீர் பாட்டில் இருப்பதை பார்க்கிறீர்கள் கையை உள்ளே விட்டு அதை வெளியே எடுக்கிறீர்கள் அந்த பாட்டிலை தொடும்போது அதன் குளிர்ச்சி உங்கள் கரங்களை தாக்குவதை உணர்கிறீர்கள் ஒரு கையில் பாட்டிலை வைத்துக்கொண்டு கொண்டு மறு கையால் குளிர்சாதன பெட்டியை மூடுகிறீர்கள் இப்பொழுது சமையலறையை இயக்கங்களோடு மனக்கண்முன் பார்ப்பதால் அது சுலபமாகவும் மனதில் இருத்திக்கொள்ள உதவுவதாகவும் இருக்கிறது இல்லையா நான் உணர்ந்துள்ளதை விட அதிகமான சக்தியையும் அதிகமான சாத்தியக்கூறுகளையும் நாம் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட மாபெரும் சக்திகளில் ஒன்றுதான் தான் படைப்பு ஆகும் என்று ஜெனிவி பெஹரண்ட் கூறுகிறார் நடைமுறை இயக்கத்தில் சக்தி மிக்க செயல்முறைகள் மார்ஷி சைமாஃப் கூறுகிறார் இப்படிப்பட்ட மாயஜால வாழ்க்கை வாழ்பவர்களுக்கும் அப்படி இல்லாதவர்களுக்கும் இடையே ஒரே ஒரு வித்தியாசம்தான் உள்ளது இப்படிப்பட்ட மாயாஜால வாழ்க்கையை வாழ்பவர்கள் சில நியதிகளை ஏற்படுத்தி கொண்டவர்கள் அவர்கள் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் விதத்தை பழக்கமாக்கி கொண்டவர்கள் அதனால் அவர்கள் செல்லும் இடமங்களிலெல்லாம் மாயாஜாலங்கள் நிகழ்கின்றன ஏனெனில் அவர்கள் அதை உபயோகிக்க மறப்பதில்லை அதை ஏதோ ஒரு முறை மட்டும் உபயோகித்துவிட்டு மறந்துவிடாமல் எல்லா சமயங்களிலும் பயன்படுத்துகின்றனர் சக்திமிக்க ஈர்ப்பு விதி குறித்தும் பிரபஞ்சத்தின் அப்பழுக்கற்ற செயல்பாடு குறித்தும் மிக தெளிவாக எடுத்துரைக்கும் இரண்டு உண்மை கதைகள் இங்கு பார்ப்போம் முதல் கதை ஜீனி என்ற பெண்மணியைப் பற்றியது அவள் ரகசியம் திரைப்படத்தின் ஒளித்தட்டை வாங்கி அதன் சாராம்சம் தன் உடலில் ஒவ்வொரு அணுவிலும் நுழைய வேண்டும் என்பதற்காக குறைந்தபட்சம் தினசரி ஒருமுறையாவது பார்த்து வந்தாள் அவளை பாப் பிராக்டர் மிகவும் கவர்ந்தார் அவரை சந்தித்ததால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணினான் ஒரு நாள் காலையில் ஜீனி தனக்கு வந்த அஞ்சல்களை பிரித்து கொண்டிருந்தாள் பாப் பிராக்டருக்கு வந்த கடிதத்தை தபால்காரர் தவறுதலாக அவளுடைய பெட்டியில் போட்டுவிட்டதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தாள் அவளுடைய வீட்டிலிருந்து நான்கு வீடுகள் தள்ளித்தான் பாப் பிராக்டர் வசித்து வருவது அவளுக்கு தெரியவந்தது அதோடு அவள் வீட்டு இன்னும் பாப் பிராக்டருடைய வீட்டு என்னும் ஒன்றுதான் அவள் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டிற்கு சென்றால் கதவு திறந்தபோது பாப் பிராக்டரே அவள் முன்னால் வந்து நிற்பதைக் கண்டு அவளுக்கு சந்தோஷம் பிடிப்படவில்லை உலகெங்கிலும் பயணம் செய்து சொற்பொழிவாற்றி வருவதால் பாப் பிராக்டர் அத்தி பூத்தாற்போல்தான் வீட்டில் இருப்பார் இப்படி நேரத்தை கன கச்சிதமாக உருவாக்கி கொடுத்த பிரபஞ்சத்தின் விந்தையை என்னவென்பது பாப் பிராக்டரை சந்தித்ததால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்னும் ஜீனியின் எண்ணத்திலிருந்து ஈர்ப்பு விதி மக்களை சூழல்களை பிரபஞ்சமெங்கும் வியாபித்திருந்த நிகழ்வுகளை இயக்கி அது நிகழுமாறு செய்தது இரண்டாவது கதை கேலின் என்னும் பத்து வயது சிறுவனை பற்றியது அவன் ரகசியம் திரைப்படத்தை பார்த்திருந்தான் அது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவனது குடும்பம் ஒரு வார இறுதி விடுமுறையை கழிக்க டிஸ்னி வேர்ல்டுக்கு சென்றது முதல் நாள் அங்கு நீண்ட வரிசையில் அவர்கள் காத்து கிடக்க நேர்ந்தது அதனால் அன்று இரவு தூங்குவதற்கு சற்று முன்பு காலின் நாளை எல்லா பெரிய சாகச விளையாட்டுகளிலும் கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒருபோதும் வரிசையில் காத்திருக்க கூடாது என்று நினைத்து கொண்டான் அடுத்த நாள் காலையில் அவனும் அவன் குடும்பத்தினரும் எஃப்கேட் மையத்தை அவன் குடும்பத்தினரும் வந்து அடைந்தனர் எஃப்கேட்டில் அன்றைய தினத்தின் முன் முதற் குடும்பமாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை ஒரு டிஸ்னி ஊழியர் வந்து அறிவித்தார் முதல் குடும்பம் என்ற முறையில் அவர்களுக்கு முக்கிய விருந்தினர் அந்தஸ்து கிடைத்தது உடன் வந்து வழிகாட்ட ஒரு ஊழியரும் எல்லா பெரிய சாகச விளையாட்டுகளுக்கும் சிறப்பு நுழைவு சீட்டுகளும் அவர்களுக்கு கிடைத்தன காலின் கேட்டதற்கு அதிகமாகவே அவனுக்கு கிடைத்தது அன்று காலை எப்காட்டில் நுழைய நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் நின்று கொண்டிருந்தனர் தன்னுடைய குடும்பம் முதல் குடும்பமாக ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதில் கேலினுக்கு துளிக்கூட சந்தேகம் ஏதும் கிடையாது ரகசியத்தை உபயோகித்ததால் அது நிகழ்ந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான் உலகையே மாற்றும் சக்தி உங்களுக்கு இருக்கிறது என்பதை பத்து வயதிலேயே கண்டுபிடித்துவிட்டால் ஒருவரது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் உங்களது கற்பனை காட்சி பௌதீக வடிவத்தை பெறுவதை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது அதை முதலில் பிறப்பித்த உங்களைத் தவிர ஜேம்ஸ் ரே கூறுகிறார் மக்களின் கவனம் எதிலுமே கொஞ்சம் காலம் மட்டுமே நிலைத்திருக்கும் அதில் அவர்கள் வல்லவர்கள் அவர்கள் நான் மிகுந்த உத்வேகத்துடன் இருக்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன் என் வாழ்க்கையே மாறி அமைக்கப் போகிறேன் என்று முழங்குவார்கள் ஆனால் எதிர்பார்த்த விளைவுகள் ஏற்படாது நிலமட்டத்திற்கு சற்று கீழே அல்லது துளிர்த்து வெளியே வர தயாராக காத்திருக்கும் ஆனால் அந்த நபர் மேல்மட்டத்தை பார்த்துவிட்டு இது ஒன்றும் சரிப்பட்டு வராது என்று கூறுவார் என்ன நடக்கும் தெரியுமா பிரபஞ்சம் இப்படி பதிலளிக்கும் தங்கள் கட்டளை என் பாக்கியம் அது துளிர்த்து மேலே வரவே வராது நீங்கள் உங்களுடைய மனதினுள் ஒரே ஒரு சந்தேகம் நுழைய அனுமதித்துவிட்டால் ஈர்ப்பு விதி அடுத்தடுத்த சந்தேகங்களை வரிசையாக அணிவகுத்து நிறுத்தி வைத்துவிடும் ஒரு சந்தேக எண்ணம் நுழைவிட்டால் அதை உடனடியாக கிள்ளி எறிந்து விடுங்கள் அதை வந்த வழியே திருப்பி அனுப்பிவிடுங்கள் நான் விரும்பியதை இப்போது பெறப்போகிறேன் என்பதை அறிவேன் என்ற எண்ணத்தால் அவ்விடத்தை நிரப்புங்கள் அதை மனப்பூர்வமாக உணருங்கள் ஜான் அஸ்ரப் கூறுகிறார் நான் ஈர்ப்பு விதி பற்றி அறிந்தவுடன் அதை நடைமுறையில் சோதித்து பார்த்துவிட விரும்பினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் நான் அகக்காட்சி பழகை என்ற ஒன்றை உருவாக்கினேன் நான் சாதிக்க விரும்பியவற்றை அல்லது நான் ஈர்க்க விரும்பும் கார் கை கடிகாரம் அல்லது என் கனவு வாழ்க்கை துணைவி போன்றவற்றின் படங்களை வெட்டி அப்பலகையில் ஒட்டுவேன் ஒவ்வொரு நாளும் அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு அப்பலகையை பார்த்து அகக்காட்சி படைப்பை உருவாக்க துவங்குவேன் அதை ஏற்கனவே பெற்றுவிட்ட மனநிலைக்கு உண்மையிலேயே நுழைவேன் பின்னர் நான் வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்தேன் நான் என்னுடைய சாமான்களை அட்டைப்பெட்டிகளில் போட்டு ஓரிடத்தில் கொண்டு போய் வைத்தேன் அடுத்த ஐந்து வருடங்களில் மூன்று இடங்களுக்கு மாறினேன் பின்னர் கலிஃபோர்னியா வந்தடைந்து இந்த வீட்டை வாங்கினேன் ஒரு வருடம் செலவழித்து அதை புதுப்பித்தேன் பின் ஐந்து வருடங்களுக்கு முன் நான் அட்டை பெட்டியில் போட்டு வைத்திருந்த அனைத்து சாமான்களையும் அப்புது வீட்டிற்கு கொண்டு வந்தேன் ஒரு நாள் காலையில் என் மகன் கீனன் என் அலுவலகம் அறைக்குள் வந்தான் ஐந்து வருடங்களாக திறக்கப்படாமல் இருந்த பெட்டிகளில் சில வாசல் அருகே கிடந்தன அப்பா இப்பெட்டிகளில் என்ன இருக்கிறது என்று அவன் கேட்டான் அவை என்னுடைய அகக்காட்சி பலகைகள் என்று கூறினேன் அவன் அகக்காட்சி பலகை என்றால் என்ன என்று கேட்டான் நான் என்னுடைய இலக்குகளை அதில்தான் குறித்து வைத்துள்ளேன் நான் வாழ்க்கையில் சாதிக்க விரும்புவற்றை இலக்குகளாக அதில் ஒட்டி வைப்பேன் என்று பதிலளித்தேன் அவனுக்கு நான் கூறியது புரியவில்லை அதனால் அவனிடம் வா நான் உனக்கு அதை காட்டுகிறேன் அப்போது தான் உனக்கு எளிதாக புரியும் என்று கூறி பெட்டி அருகே அவனை அழை அழைத்து சென்றேன் நான் அப்பெட்டியை திறந்தேன் அதிலிருந்து ஒரு அகக்காட்சி பழகையில் நான் ஐந்து வருடங்களுக்கு முன் அகக்காட்சி படைப்பில் பார்த்த ஒரு வீட்டின் படம் இருந்தது எனக்கு அதிர்ச்சியளித்த விஷயம் என்னவென்றால் படத்தில் இருந்த வீட்டில்தான் நாங்கள் அப்போது வசித்து கொண்டிருந்தோம் அப்படத்தில் இருந்தது போன்ற வீடு அல்ல படத்தில் இருந்த அதே வீடு நாங்கள் எனக்கு தெரியாமலேயே என் கனவு வீட்டை வாங்கி புதுப்பித்து குடிப்புகுந்துள்ளேன் நான் அழ துவங்கினேன் கீணன் ஏனப்பா அழுகிறீர்கள் என்று கேட்டான் கடைசியாக நான் ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டேன் இறுதியில் அககாட்சி படைப்பின் மூலம் ஆற்றலை அறிந்து கொண்டேன் நான் படித்த அனைத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் எப்படி நடத்தி வந்தேன் என்பதையும் நான் என் நிறுவனங்களை எப்படி உருவாக்கினேன் என்பதையும் புரிந்து கொண்டேன் அது என் வீட்டு விஷயத்திலும் வேலை செய்துள்ளது நான் என் கனவு வீட்டை வாங்கியிருக்கிறேன் அதை அறிந்திருக்க கூட இல்லை கற்பனைத்தான் எல்லாம் அது வாழ்க்கையில் வரப்போகும் வசந்தங்களின் முன்னோட்டம் என்று ஆல்பர்ட் ஐஸ்டின் கூறியுள்ளார் நீங்கள் உங்கள் அகக்காட்சி பலகையை உருவாக்க உங்கள் கற்பனை குதிரையை தட்டிவிடுங்கள் நீங்கள் விரும்பும் பொருட்களின் படங்களை உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அல்லது குறித்த படங்களை அதில் ஒட்டுங்கள் அப்படத்தை ஜான் அசரஃப் செய்தது போல தினசரி நீங்கள் பார்க்கும் இடத்தில் வைத்திருங்கள் அதை பார்த்து கொண்டிருங்கள் அவை ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்வில் மெய்யாகும் போது அவற்றை பெற்றுக்கொண்டு நன்றியுணர்வை அவற்றிற்கு காணிக்கையாக்கிவிட்டு அப்படங்களை எடுத்துவிட்டு புதிய படங்களை அவ்விடத்தில் ஒட்டுங்கள் குழந்தைகளுக்கும் ஈர்ப்பு விதியை அறிமுகப்படுத்த இது மிக சிறந்த வழி உலகெங்கிலும் உள்ள ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் அகக்காட்சி பழகையின் உருவாக்கம் உத்வேகமூட்டும் என்று நான் நம்புகிறேன் ரகசியம் இணையதள குழுமத்தை சார்ந்த ஒருவர் தன்னுடைய அகக்காட்சி பலகையில் ரகசியம் திரைப்பட ஒளித்தட்டின் படம் ஒன்றை ஒட்டி வைத்தார் அவர் அத்திரைப்படத்தை பார்த்திருந்தார் ஆனால் அதன் ஒளித்தட்டு அவரிடம் இருக்கவில்லை அவர் தனது அகக்காட்சி பலகையை தயாரித்து இரண்டு நாட்கள் கழித்து அந்த இணையதள குழுவில் செய்திகளை இடம்பெற செய்வதன் மூலம் பத்து பேருக்கு இலவசமாக இரகசிய திரைப்பட ஒளித்தட்டை தருகிறேன் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட நான் உந்தப்பட்டேன் பத்து பேரில் அவரும் ஒருவர் அவர் தனது அகக்காட்சி பலகையில் படத்தை ஒட்டி இரண்டு நாள்களுக்குள் ரகசியம் திரைப்படம் ஒளித்தட்டு அவருக்கு கிடைத்துவிட்டது அது ஒரு ஒளித்தட்டோ அல்லது ஒரு வீடோ எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும் அதை மனதில் உருவாக்கி நிஜமாகவே பெற்றுக்கொள்ளும்போது போது கிடைக்கும் உணர்வு அற்புதமானது அகக்காட்சியில் பார்த்து அதனால் பயனடைந்த மற்றொரு சக்தி மிகுந்த உதாரணம் என் அம்மா ஒரு புதிய வீடு வாங்கிய அனுபவம் பற்றியது ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்கு விண்ணப்பித்திருந்த பலரில் என் அம்மா ஒருவர் என் அம்மா அவ்வீட்டை தனதாக்கி கொள்ள இரகசியத்தை உபயோகிக்க முடிவு செய்தார் அவர் உட்கார்ந்து தனது பெயரை அப்புத்தகத்தில் வீட்டு முகவரியையும் சேர்த்து பலமுறை எழுதினார் அதுதான் அவருடைய முகவரி என்பது போல உணரும் வரை அவர் எழுதுவதை நிறுத்தவில்லை பின் தனது வீட்டு சாமான்களை அவ்வீட்டில் அதனதன் இடத்தில் வைப்பது போல கற்பனை செய்தர் இது முடிந்த ஒரு சில நேரங்களுக்குள் அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அவரது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதென்று செய்தியோடு அவர் அவ்வீடு தனக்குத்தான் என்பதை மனதளவில் அறிந்திருந்ததானால் அது அவருக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லை எப்பேற்பட்ட ஒரு அனுபவம் ஜாக் கேன்ஃபீல்டு கூறுகிறார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தீர்மானித்து கொள்ளுங்கள் அதை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்று நம்புங்கள் அதை பெற நீங்கள் தகுதியானவர் என்றும் அதை பெறுவது சாத்தியம்தான் என்றும் நம்புங்கள் பிறகு தினசரி பல நிமிடங்களுக்கு கண்களை மூடிக்கொண்டு அகக்காட்சியில் அதை ஏற்கனவே பெற்றிருப்பது போல கற்பனை செய்து கொள்ளுங்கள் அதை ஏற்கனவே சொந்தமாக்கி கொண்டிருக்கும் உணர்வோடு இருங்கள் அதிலிருந்து மீண்டு வந்து நீங்கள் ஏற்கனவே மகிழ்ச்சியுடன் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நன்றியுணர்தனுடனும் இருக்கும் விஷயங்கள் மீது கவனம் செலுத்துங்கள் அதை எப்படி உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது என்பதை பிரபஞ்சம் அறியும் என்று விசுவாசத்தோடு அதன் பிரபஞ்சத்தின் பொறுப்பில் விட்டுவிட்டு முனைகளது வழக்கமான சாலைகளை நீங்கள்

நன்றி தெரிவிக்கும் செயல் உங்களுடைய ஆசைகளை முடக்கிவிட்டு பிரபஞ்சத்திற்கு இன்னும் சக்தி வாய்ந்த சமிக்கையை அனுப்பும் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் மகிழ்ச்சியாக அனுபவித்து கொண்டிருப்பது போன்ற காட்சியை உங்கள் மனதில் உருவாக்குவதுதான் அகக்காட்சி படைப்பாகும் அகக்காட்சி படைப்பில் ஈடுபடும்போது அவற்றை இப்போது கொண்டிருக்கும் உணர்வையும் சக்திமிக்க எண்ணங்களையும் உருவாக்குகிறீர்கள் நீங்கள் உங்கள் மனக்கண்ணால் என்ன பார்க்கிறீர்களோ அதையே யதார்த்த ஈர்ப்பு விதி உங்களுக்கு திருப்பி அளிக்கும் ஈர்ப்பு விதியை உங்களுக்கு சாதகமாக உபயோகப்படுத்திக் கொள்ள அதை ஒருமுறை நிகழ்வாக ஆக்காமல் அதை ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஒரு நாளின் இறுதியில் தூங்கப் போவதற்கு முன் அன்றைய தினத்தின் நிகழ்வுகளை மனக்கண்ணால் பாருங்கள் ஏதாவது ஒரு நிகழ்வோ அல்லது தருணமோ நீங்கள் விரும்பியபடி அமையவில்லை என்றால் அதை அழித்துவிட்டு நீங்கள் எப்படி நிகழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி நடைபெற்றது போல உங்கள் மனதில் மாற்றி ஓடவிட்டுப் பாருங்கள் இத்துடன் அத்தியாயம் நான்கு நிறைவடைந்தது